வணக்கம், வாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இட்லி தான் செய்ய போறோம். அதாவது அந்த இட்லி வந்து அந்த இட்லிக்குள்ள ஒரு ஸ்டப்பிங் வச்சு அது மாதிரி செய்யறது, அந்த மசாலாவோட அந்த இட்லி சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதை மாதிரி தான் இன்னைக்கு நார்மலாக இட்லி செய்யாத கொஞ்சம் மாடலாக வித்தியாசமாக செய்வோம்னு செய்ய போறோம். அதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ உள்ளே வைக்கிற ஸ்டப்பிங்க்கு நான் ரெண்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு தோலை நீக்கிட்டு எடுத்துருக்கேன். நல்லா கொஞ்சம் நல்லா மசிய வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை மாதிரி இதில் நல்லா மசிச்சு விட்ருவோம். நல்லா மசிச்சாச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு, சால்ட்டு தான் நான் சேர்க்குறேன். இதில் சன்னமாக கட் பண்ண வெங்காயம், துருவின கேரட். இதில் வந்து கரம் மசாலா சேர்க்குறேன். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. தனி மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன், பொடியாக கட் பண்ண மல்லி. அவ்வளோதான். இதை அப்படியே நல்லா கலந்து கொடுத்துருவோம். நம்ம வெறுமனேன்னு இட்லி செஞ்சு கொடுப்போம். இது போல் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடும்போது ஒரு ஆர்வமாக வாங்கி சாப்பிடுவாங்க, வித்தியாசமாகவும் இருக்கும். இப்போ இது போல் நல்லா கலந்து கொடுத்தாச்சு. இதை நல்லா இந்த சைஸுக்கு அப்படியே உருட்டி அப்படியே இதை மாதிரி அந்த இட்லி மாவுக்குள்ளே வைக்கிறதுக்காக இது போல் நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இது போல் நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு காட்டுறேன். இப்போ இது போல் நான் எல்லாத்தையும் செஞ்சிட்டேன். நல்லா இது மாதிரி தட்டி எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பக்கம் இட்லி பானையில் நல்லா தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ இட்லி தட்டை மேலே வச்சு நான் வந்து இதில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லா குழியிலையும் எண்ணெயை தடவிக்கிங்க. இந்த மாதிரி இட்லி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். நம்ம எப்பயும் இட்லி ஊற்றுற மாவு தான். அதில் கொஞ்சமாக அது மேலே இதை வச்சிடும். வச்சுட்டு அது மேலேயே கொஞ்சமாக மாவு எடுத்து தடவி விட்டுட வேண்டியதான். அது மாதிரி இப்போ நம்ம எல்லா இட்லியும் செஞ்சுருவோம். அதில் அது மாதிரியே இதில் வச்சாச்சு. வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக மாவு அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு செஞ்சுக்கிங்க. எங்கள் இட்லி பானை வந்து கொஞ்சம் குழி ஏந்தலாக தான் இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் பெருசாக தெரியுது. இப்போ இல்லை எல்லாத்துலேயும் மாவு ஊற்றிட்டேன். இது ஒரு மூடி போட்டு நம்ம இட்லி எப்போதும் வேக வைக்கிற மாதிரியே 10 நிமிஷம்தான் அது வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு வெந்துட்டான்னு பார்ப்போமா. இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு சுற்றி பார்த்தா வெந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துருவோம். இதை வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு நம்ம எடுக்குவோம். இப்போ நல்லா இந்த இட்லி தட்டை ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம எப்போதும் போல் இட்லி எடுக்கிற மாதிரி தான் எடுக்க போகிறோம். எப்படி இருக்குது பாருங்களா, ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. நமக்கு வந்து இட்லி மாவும் அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்படி இருக்குது. இது நல்லா ஒரு ஸ்டப்பிங்கோடு வச்சு நல்லா காரசாரமாக அந்த இட்லியை சாப்பிடும்போது இது மாதிரி நான் எல்லா இட்லியும் எடுத்துட்றேன். இப்போ இட்லி நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன். நீங்கள் வந்து ஆற வச்சு எடுக்கும்போது நமக்கு வந்து ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்குங்க. இதை வந்து நம்ம அப்படியே கொடுத்தா அப்படியே இட்லி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கட் பண்ணி கொடுக்கும்போது பார்க்கும்போது அழகாகவும் இருக்கும். கத்தி வச்சு அப்படியே எப்படி இருக்கு பாருங்க, பார்க்கறச்சி அப்படியே இதை மாதிரி கொடுத்தா யாருங்க வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அப்படியே டக்கு டக்குன்னு வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னியோடையும் வச்சு சாப்பிடலாம். இதுக்கு வந்து நம்ம காரம் உள்ளே வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் காரம் கம்மியான சட்னியாக வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இட்லி.
இப்போ இது மாதிரி நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி இட்லியே அதை மாதிரி வச்சுட்டேன். அப்படியே நமக்கு தொட்டு சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும், அப்படியேவும் சாப்பிட்லாம். பார்க்கவும் நல்லா அதை மாதிரி கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு டைனிங் டேபிள் வைக்கும்போது நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துருவோம். சூப்பராக இருக்குது இந்த மசாலாவோட இந்த உருளைக்கிழங்கோட சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குது. இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சு ரொம்ப காரம் இல்லாமல் இந்த சட்னி வச்சு தொட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.